மாலுங்க ஜீசஸ் கண்ணி மாரிலாம் வர்றதே கிடையாது. டேய், யாரா வரலன்னு சொன்னது? இப்போதான் வேலை செய்யல ஜீசஸ் பார்த்துட்டு வந்துனுங்கிறேன். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. மிகப்பெரிய அல்லல வெற்றி பெறக்கூடிய ஒரு படமாக அமையுது. ஆனால் அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தில், ஒரு பயத்தில், பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படத்தை வந்து 24ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ணுறதா ஒரு பேச்சு இருக்குது. அதை முற்றிலும் இது போன்ற படங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தான் அதுக்கான செய்தியாக பார்க்குறோம். இந்த படத்தை வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். பொன்னியின் செல்வனோட இயக்குனர் மிகப்பெரிய அளவில் ஒரு டைரக்டராக இருக்கிறாரு. ஆனால் அவரெல்லாம் இது போன்ற படங்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய நோக்கத்தில் சொல்கிறதா மிகவும் கவலைக்குரிய விஷயம் மாதிரி. படம் அனைவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படமாக இருந்தது. அனைவரும் வரவேற்கத்தக்க படம். குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படமாக தான் பார்க்குறேன். நல்லா இருக்கு. அதாவது எப்படி சொல்கிறது, நான் யாத்திசை வந்து எத்திசையும் வெற்றி பெற படக்குழுவினருக்கு நன்றி. பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் நம்ம மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி படத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இப்போ பிறமொழி படத்துலாம் இந்த KGF இந்த மாதிரி இதெல்லாம் படுறதுக்கு போல இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணால், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி கமல் சார்லாம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா பொன்னியின் செல்வன் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. இது கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப பிரமிக்க வைக்கிற புது புது ஆர்டிஸ்ட் அவங்க உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒருத்தரை கூட நீங்கள் விட்டு வைக்க முடியாது. எல்லா இயக்குநர்கள் கலை இயக்குநர்கள், அந்த இசைக்குழு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. யாத்திசை எத்திசையும் வெற்றி பெற மனமார்ந்த நன்றி. ஜி, படம் வந்து சூப்பராக இருக்கு. மெயின் விஷயம் வந்து பல கோடி பட்ஜெட்டில் வந்து எடுக்கிறாங்க, ஆனால் ஒரு 10 கோடி பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக சிஜி ஒர்க்கில் அவ்வளோ அற்புதமாக பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி கூட நிறைய பேர் எடுக்கலாம். இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிலாம் எடுக்கணும்னா ரொம்ப பெரிய பட்ஜெட் வேணும்னு பயப்படுற சமயத்தில். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்னா ஒரே ஒரு விஷயம்தான், லாங்குவேஜ் வந்து 7th century வந்து யவனர்கள் பேசுறது மட்டும் வந்து ரொம்ப தூய தமிழ் போட்டிருக்காங்க. அது வந்து ஆடியன்ஸு சுத்தமாக புரியலை. எல்லாருமே வந்து தமிழே வந்து சப்டைட்டிலில் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அது நம்ம கதைக்குள்ளே போக முடிய மாட்டேங்குது. அது மட்டும் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மேபி அதையும் தமிழே போட்டிருக்கலாம். அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. மற்றபடி படம் நல்லாயிருக்கு. ஃபைட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபைட் வந்து இந்த குத்துச்சண்டை மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சாங்ஸ் வந்து ஒரு 2 சாங்ஸ் இருக்குது. அந்த 2 சாங்ஸுமே வந்து நம்ம மைண்டில் உட்காரல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஃபைட் வந்து என்டையர் படம் ஃபுல்லாகவே ஃபைட் வருது. அது நல்லா இருக்குது. அந்த நியூவாக வந்து பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே. நம்ம தெரிஞ்ச முகங்களே இல்லை, பட் வந்து நல்லா ட்ரைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள ட்ரைன் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் இந்த படம். நீங்கள் நிறைய படம் வந்து ஒரு 1001, அயோத்தி இந்த மாதிரி படத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே தியேட்டரில் பார்க்கலையே. இந்த படம் அந்த மாதிரி ஒரு படம், யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. வந்து தியேட்டரில் பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே இல்லை. இந்த கலர் கிரேடிங் செம்ம ராயலாக இருக்குது படம். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பர் மூவி, மிஸ் பண்ணாதீங்க யாரும். அருமையான படைப்பை பார்த்த ஒரு திருப்தி இருக்கு. தமிழ் சினிமாவில் குறைந்த முதலீட்டில் ஒரு 1001 படம் மாதிரி, 1001 படம் வந்தப்போ யாருமே அதை பெருசாக கொண்டாடலை. ஆனால் இந்த படம் எல்லாருமே பார்க்கணும். ஒரு குறைந்த முதலீட்டில் நல்ல நல்ல ஒரு தெளிவான கருத்தை கொண்டு சூப்பராக எடுத்துருக்காங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். டைலாக்லாம் தூய தமிழில் கொஞ்சம் அருமையாக தெளிவாக எல்லோரும் பேசியிருக்கிறாங்க. நடித்த நடிகர் எல்லாருமே கொஞ்சம் அவங்களோட எஃபர்ட் போட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக அவங்க வச்சுருக்கிறாங்க. படம் வேற ஃபைட்டு, ஒவ்வொரு ஃபைட்டுமே அந்த காலத்தில் உள்ளது மாதிரி நுணுக்கங்களாக அருமையான ஃபைட்டாக இருக்கு. ஃபேமிலியோட தரமாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம். ஓகே, தேங்க்ஸ். படம் இது வந்து ஒரு தமிழ் படம் தானா அப்படின்னு டவுட் வர அளவுக்கு ஒரு 300 மாதிரியான ஆங்கில படத்தை வந்து தமிழ் தப்பிங்களை பார்த்தா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த இருக்குன்னே தாராளமாக சொல்லலாம். அது அவங்க போட்டிருக்க அந்த எஃபர்ட்டு, புது ஆட்களை வச்சுட்டு இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்கிறதுக்காகவே அவங்கள பாராட்டணும். அதை பாராட்டுறதுக்காகவே எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த பிரம்மாண்டம் எல்லாமே எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே புதுசு, ஆனால் இது யாருமே புதுசு மாதிரி தெரியல. அவ்வளோ பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சு. படத்தில் படம் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் சப்டைட்டில் போடுறாங்க. சங்கத்தமிழ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து தமிழ்லையும் சப்டைட்டில் போடுறாங்க. சங்கத்தமிழில் எனக்கு தெரிஞ்சு தமிழில் படங்கள் வந்தது கிடையாது. சுத்த தமிழ் பேசி தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் சங்கத்தமிழில் அவங்க அதை ஸ்க்ரீனில் காமிக்கணும்னு நினச்சதுக்கே பாராட்டணும். இது நான் கம்பேரே பண்ணலை. ஏன்னா அதோட பட்ஜெட்டு பிரம்மாண்டம், அது எடுக்கிற அதோட ரீச் எல்லாமே வேறு. இதோட ரீச், இதோட பட்ஜெட்டுங்கிறது வேறு. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் வச்சு இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு நம்பிக்கையோடு இவ்வளோ தைரியமாக எடுத்திருக்காங்கிறதே ஆச்சரியமாக இருந்துச்சு.
ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ தூரம் ரியலாக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட காஸ்ட்யூம்லேருந்து ஃபைட்லேருந்து எல்லாமே எல்லாத்துலேயுமே தெரியுது. சாங்ஸ் இருக்கு, சாங்ஸ் பிஜிஎம் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல நின்று பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே ரியலாக இருந்துச்சு. தாராளமாக பார்க்கலாம், பட் ரத்தம் தெரியும் காட்சிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் மனசில் வச்சுட்டு பார்க்கலாம். மைனஸ்ன்னு எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. இதுக்கு வந்து மைனஸ் சொல்லக்கூடாது. நம்ம எவ்வளோ தூரம் அதை வந்து முன்னெடுத்து போகணுமோ, எவ்வளோ தூரம் அதை அப்ரிஷியேட் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறது தான். படம் மொத்தமே 2 மணி நேரம் எப்படி லென்த்தாக இருக்குன்றது எனக்கு தெரியல. இது வந்து நான் கொஞ்சம் இது லென்த்தாக எடுக்க வேண்டியது, பட் அவங்க வந்து ரொம்ப கட் பண்ணி சின்னதாக தான் எடுத்துக்காங்க. மொத்தமே 2 மணி நேரம் தான் படம், அதனால எந்த இடத்துலையும் லேகாக தெரில. கண்டிப்பாக, ஏன்னா சார் இதை விட செகண்ட் பார்ட் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக வருங்கிறதுக்கான லீடு கொடுத்துருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணுவோம். இந்த படத்துல இந்த மதத்துல நாட்டு சிறு தெய்வங்களை பத்தியும் நாட்டு தெய்வங்களை பத்தியும் நிறையவே பேசியிருக்காங்க. பெரிய தெய்வங்களை எது பத்தி எதுவுமே பேசாம குற்றவை முருகன் அந்த மாதிரியான நம்ம நாட்டு தமிழ் தெய்வங்களை பத்தி ரொம்ப நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கும் பாராட்டணும். ஒரு இனக்குழு எயினர் என்ற ஒரு இனக்குழுக்கும் ஒரு பாண்டிய மன்னருக்கும் இடையே நடக்கின்ற ஒரு அதிகார போட்டி, அந்த போட்டி தான் இந்த படம். சில புனைவு கதையாக வந்தாலும் கூட மிக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது படம். அல்டிமேட்டே எந்த இடத்துலையும் போர் அடிக்கல, எல்லாரும் பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு ட்ரிபிள் ட்ரீட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. உண்மையில் ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த காட்சியை முடிச்சு அடுத்து ரோஹிணி தியேட்டர் கூட நான் டிக்கெட் எடுத்துட்டேன்னா எந்த அளவுக்கு படம் இருக்குன்னு பாருங்கள். இல்லை, கிராஃபிக்ஸ் காட்சிகள் வந்து அந்த அளவுக்கு தெரியவே இல்லைங்க. என்ன சொல்கிறாங்கன்னா படமே வந்து விழுப்புரம் திருவண்ணாமலை இது போன்ற பகுதிகளை தான் ஷூட்டிங் எடுத்தோம்னு சொல்கிறாங்க டேரக்டரு. ஆனால் அந்த படத்தை பார்த்தா ஏதோ ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருக்குது. உண்மையிலே வந்து தமிழ் சினிமாவை உலக அளவிற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துல அந்த யாத்திசை படம் இருக்குது. ஆனால் ப்ரொமோஷன் இல்லாதனால வந்து இந்த படம் வெளியில் வரலை. ஆனால் இதன் பிறகு வந்து மக்கள் வந்து அடித்திரண்டு இந்த படம் பார்ப்பாங்க. நல்ல ஒரு படம் இந்த யாத்திசைன்ற படம் வந்து உலகம் முழுவதும் ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக பார்ட் 2 வரணும், அது அவங்களோட எதிர்பார்க்கணும். லாங்குவேஜ் புரியுது, நல்லா இருக்கு. தமிழ் வார்த்தைகள் பேசுறாங்க, கீழே சப்டைட்டில் போடுறாங்க. அப்படி ஒரு நிலைமை நமக்கு இருக்கு. இல்லை, அது வந்து நம்ம அரசியலாக நம்ம பார்க்க வேணாம், அது நம்மளுடைய தவறு தான். நம்ம அது கற்றுக்காமல் இருக்கிறோம். அது இது போன்ற படங்கள் தொடர்ச்சியாக வரும்போது நம்ம அதை கற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். கதைக்கள வந்து அதிகாரம் தான், அதிகாரத்துக்கான போட்டி தான். எல்லா போர்களுமே வந்து அதிகாரத்துக்காக நடக்குது. அதான் எயினர் என்ற ஒரு சின்ன இனக்குழுக்கும் ஒரு பாண்டிய மன்னருக்கும் இடையே நடக்கின்ற ஒரு அதிகார போட்டி. அந்த போட்டியில யாரு ஜெயிச்சு வந்தாங்கன்றத டைரக்டர் சொல்லியிருக்காரு, சூப்பரா சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலயும் வந்து கற்பனை கதையா கூட இல்லை, அப்படியே உண்மை சம்பவமா இருக்கு. அதான் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளே பக்கத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு நம்மளே 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிட்டாரு டைரக்டர். அந்த அடிப்படையில் ரொம்ப பாராட்டலாம். அது இல்லாம வந்து எல்லாமே புதுமுகம்னு சொல்றாங்க நடிச்சவங்கலாம். ஆனா பார்த்தா அப்படி தெரியல, எல்லாம் வந்து 10-15 படங்கள் நடிச்ச மாதிரியான அவங்களுடைய அந்த நடிப்புகள்லாம் இருக்கு. உண்மையில அந்த டைரக்டர் தரணி ராஜேந்தர் அவர்கள் வந்து தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டரா வருவார் என்பதுதான் இந்த படத்தை பார்த்த உடனே தெரியுது. இல்ல, இந்த படத்தினுடைய பட்ஜெட் 8 கோடின்னு சொல்றாங்க. உண்மையில 8 கோடிக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா படம் எடுக்க முடியுமான்றது இதை பார்த்தாதான் தெரியுது. இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 கோடி கொடுத்துருந்தா கூட இதை விட மிக சிறப்பா பொன்னியின் செல்வன் சொல்றாங்க. அது பெரிய கம்பெனி, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. ஆனா உண்மையில பொன்னியின் செல்வனே அந்த படத்தை பார்த்து தண்ணி தான் குடிக்கணும். பொன்னியின் செல்வனே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு யாத்திசை படம் இருக்கு. உண்மையிலே நான் வந்து ஏதோ புகழ்ச்சிக்காக பேசல, படம் பார்த்தா கண்டிப்பா எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. குடும்பத்தோட அனைவரும் குடும்பம் இல்ல, தமிழர்களா ஒன்று திரண்டு பார்க்கக்கூடிய படம் தான் யாத்திசை. படத்துல நிறைய வன்முறை இல்ல, வன்முறைகள்னா இது வந்து அந்த காலத்து போர்னாவே வன்முறைகள் தான் இருக்கும். நம்ம தமிழர்களுடைய அடையாளமே காதலும் வீரமும் தான். இந்த படத்துல காதலும் இருக்கு, வீரமும் இருக்கு. வீரம்னா வன்முறைகள் இருக்கும், சண்டை காட்சிகள் இருக்கும். ஏன்னா இது வந்து அதிகார போட்டி, ஒரு சின்ன இனக்குழுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் நடக்கிற சண்டை. இப்போ சண்டைனா அதிக காட்சிகள் இருக்கும், அது ஒன்று நல்லா தத்துருவமாக இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம், சந்தோஷமாக பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. யாத்திசைங்கிற பேரே ரொம்ப புதுமையான பெயர். ஆக்சுவலா படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, படத்தோட பேர் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டாங்க. பட் ஒரு படத்தோட பேரையே நம்ம ரிசர்ச் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன் கேட்டாங்க, தமிழ் படத்துக்கே தமிழ்ல சப்டைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் படத்துக்கே தமிழ்ல சப்டைட்டில் இருக்குன்னா
தமிழ் எவ்வளோ பழமையான விஷயம், அதை பற்றி நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு நமக்கே தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற ஒரு பெரிய முக்கியத்துவமான இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், படத்தை ஹிட் ஆக்குங்க, படத்தை கம்பேர் பண்ண வேண்டாம், அவங்களோட பெஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற பலனை நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ. படத்தில் வன்முறையில் நிறைய வன்முறை அப்படி இருக்குன்னா, ஆஸ் அ கேர்ளாக நான் படம் பார்த்தேன், வன்முறைங்கிறது வந்து ரொம்ப பார்க்க முடியாத அளவு அந்த மாதிரி இல்லை. ஒருத்தவங்களோட தேவைகளை எப்படி அவங்க போய் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற காட்சியாக தான் காட்டியிருக்காங்க. ஸோ பார்க்க முடியாத அளவுக்கு இல்லை, பிகாஸ் ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை எவ்வளோ அற்புதமாக காட்டியிருக்காங்கங்கிறத சொல்லிட்டு என்னோட பார்வைக்கு அது அவ்வளோ வன்முறையாக தெரியும். வரலாற்று படம் இருக்கும்போது வரலாறு தெரியாமல் ஒரு படத்தை வரலாறு பத்தி எல்லாரும் தெரிஞ்சுங்களுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. சோ இது மூலமா நம்மளை பத்தியும் நம்மளோட ஹிஸ்டரி பத்தியும் கல்ச்சர் பத்தியும் நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும். நான் நடிச்சிருக்கேன், அதனால கண்டிப்பா என்னோட பார்வையில இருந்து தான் நான் பார்த்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யாத்திசை. நிறைய சண்டை காட்சிகள், அழகான இரண்டு தேவரடியார்களோட காட்சிகள் எல்லாமே இருக்கு. மக்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் என்ன எனக்காக என்கரேஜ் பண்றது, என்னோட டீமுக்கு என்கரேஜ் பண்றது புதுசா இருந்தாலும் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. இன்னும் நிறைய இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கு எனக்கு. படத்துல வந்து நிறைய புது முயற்சிகள் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு முயற்சி பண்ணி அது வெளியில் வரும்போது ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கு எப்பவுமே வந்து இன்னும் இன்னும் நிறைய படிப்படியாக மேலே அதிகமாக பண்ணணும்னு தோணுது. ஸோ நான் வந்து இந்த படம் 4 வருஷமாக பண்ணியிருக்கேன், என்னை பார்க்கும்போது நான் இன்னும் நிறையா பண்ணணும், நிறைய கற்றுக்கணும், இன்னும் நிறைய வந்து இந்த மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நிறைய ஓடிச்சு எனக்கு. ஓகே, தேங்க்யூ, வெல்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி இருந்தது மக்களோட இதெல்லாம் எப்படி இருந்ததாங்க? ஓ, எல்லாரும் கிளாப் பண்ணியிருந்தாங்களா, ரொம்ப சந்தோஷம். இதுதான் வந்து முதல் ரொம்ப நான் கூப்பிடுறேன். ஓகே, இவரும் வந்து யாருன்னு தெரியல. ஓகே, என்ன ஒரு நம்பர் வாங்கி பேசியிருக்காரு, பட் அங்கே வந்து கிளாப் பண்ணாங்களா ஏரியாஸில். அதான் இப்போ எப்படி வருது, ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும் நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.